ஹாய் ஹலோ, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷிப்பில் உள்ள ஜெனரேட்டரை ஓவர்ஹாலிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதை வந்து டீகாப் அப்படின்னு கூட சொல்லுவோம் நம்ம. நார்மலாக வந்து ஷிப்பில் மூணு ஜென்ரேட்டர் இருக்கும், ஒரு எமர்ஜென்சி ஜென்ரேட்டர்னு தனியாக இருக்கும், அது மேலே இருக்கும். நார்மலாகவே ஒரு ஆறு சிலிண்டர் கொண்ட ஜென்ரேட்டர் தான் இருக்கும், ஆனால் இந்த கப்பலில் உள்ளது வந்து எட்டு சிலிண்டர். ஸோ இதை வந்து எங்களுக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு எட்டு நாள் ஆயிட்டு. ஆமாம், அது ஃபுல்லாக எல்லாத்தையும் கலட்டி எல்லாத்தையும் மாற்றி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கனெக்டிங் ராடு கிராக் டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணி, பிஸ்டன் ரிங்ஸ் தான் டோட்டலாக எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். மேஜராக சேஞ்ச் பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே, நம்ம ஜென்ரேட்டரோட சம்ப் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா விஷயமும் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு, திரும்ப ஜென்ரேட்டரை பழைய மாதிரி ஓட வச்சு பார்க்குறதுக்கு கரெக்டாக ஒரு எயிட் டேஸ் ஆகிடுச்சு. நார்மலாக இந்த டைம் எடுக்கும், அது எட்டு சிலிண்டர் அப்படின்றனால இது கொஞ்சம் நிறையாவே டைம் எடுத்துகிட்டு. ஓகே காய்ஸ், இந்தமாரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.